உணர்வுகள் கண்டிப்பா புரியும். உணர்வுகள்னா? அப்படி கேட்டா எப்படி? இந்த உலகத்துல பல விஷயங்களை பார்க்க முடியும், தொடக்கூட முடியும். ஆனா சில விஷயம் நமக்கு மட்டும் சொந்தம். அதை யாராலையும் எப்பவும் பறிக்கவே முடியாது. நாம வாடுறதுக்கு காரணமே அதான். அதான் என்னன்னு கேக்குறேன். நம்பிக்கை. ஓஹோ, சாதாரணமா சுத்திக்கிட்டு இருந்த உலகம் இப்ப அவசர அவசரமா சுத்துற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. உருண்டு போன காலம், கடந்து போன வாழ்க்கை, தொலைஞ்சு போன வயசு, இதெல்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நீ திறமசாலி மட்டும் இல்ல, கில்லாடி கிரிமினல் தான். இதுல வேடிக்கை என்னன்னா, ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நேர்மையான அதிகாரியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஜெயில் என்ன ஒரு குற்றவாளியா மாத்திடுச்சு. அக்கல் முக்கவாசி நாள் இங்க இருந்துட்டேன். எனக்கு இதுதான் உலகமே. இங்க செத்தல நாலு பேர் தூக்கி போடுவானுங்க. தப்பு ரைட். செத்ததுக்கு அப்புறம் நாலு பேர் தூக்கி போட்டேன், 40 பேர் தூக்கி போட்டாங்க. நாம வாழ்ற வரைக்கும் சுதந்திரமா வாழ்றதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க்கையில நம்ம ஆசைகளை நாம நிறைவேற்றிக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். நீ சொல்ற மெக்சிகோ எங்கேயோ இருக்கு, நீ இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? கனவும் காணணும், அதை நிறைவேற்றவும் செய்யணும். அது எங்கேயோ இருக்குங்கிறதுக்காக இங்கேயே இருந்துட முடியுமா? ஆண்டவன் நமக்கு வாழ்க்கையில ரெண்டே வழியை தான் கொடுத்திருக்கான். ஒன்னு எப்படி வாழணும்னு யோசிக்கிறது, இன்னொன்னு எப்படி சாகணும்னு யோசிக்கிறது. எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் நம்ம விதி. 1966 யாருமே தப்பிக்க முடியாத சஷங்க் சிறைச்சாலையில இருந்து ஆண்டி தப்பிச்சான். அவன் சொன்னது கரெக்ட் தான். ஒண்ணு எப்படி வாழணும்னு யோசிக்கணும், இல்ல எப்படி சாகணும்னு யோசிக்கணும். எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதான் நம்ம விதி. சாகணும்னு யோசிச்சது புரூக்ஸோட விதி, வாழணும்னு யோசிச்சது என்னோட விதி.